ஹாய் ஆல், 2022ல நடந்த குரூப் ஒன் மெயின்ஸ்ல உள்ள க்வெஸ்சன்ஸ் ஒவ்வொரு க்வெஸ்சன் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரும். ஸோ மாடர்ன் இந்தியாவில் கேட்ட 4th 15 மார்க் க்வெஸ்சனோட ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். எவாலுவேட் த ரோல் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவிட் இந்தியா மூமெண்ட்ல தமிழ்நாடோட ரோல் இதுதான் இந்த க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கலாம். குவிட் இந்தியா மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 8th August 1942 வித் த ஸ்லோகன் ஆஃப் காந்திஜி ஸ்லோகன் என்ன, டூ ஆர் டை. இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் குவிட் இந்தியா மூமெண்ட் எப்படி இருந்தது? என்டையர் காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து ஓவர் நைட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காமராஜ் வந்து அங்கே பாம்பேயில் நடந்த குவிட் இந்தியா ரெசல்யூஷன் அந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது he noticed that every railway station லயும் போலீஸ் வந்து செக்அப்ஸ் வந்து ரொம்ப சிவியரா இருந்தது அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணாரு. ஸோ அரக்கோணத்திலேயே அவர் இறங்கிட்டாரு. இறங்கி ஸ்டார்டட் டு ஒர்க் அண்டர் கிரவுண்ட் டு ஆர்கனைஸ் த பீப்புள் ஃபார் தி குவிட் இந்தியா மூமெண்ட். ராஜாஜி சத்யமூர்த்தி எல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்ல தமிழ்நாட்டில் ஆல் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி டேக்கன் ஆக்டிவ் ரோல். ஸோ ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது? பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ்ல, மெட்ராஸ் போர்ட்ரஸ், மெட்ராஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிக் ட்ராம்வேல எல்லாம் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது. டெலிகிராஃப் டெலிபோன் லைன் எல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு. பப்ளிக் பில்டிங்ஸ் ஆர் பர்ன்ட் அட் வேலூர் அண்ட் பணப்பாக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காலேஜஸ் டுக் ஆக்டிவ் பார்ட் இன் தி ப்ரொடெஸ்ட். சவுத் இந்தியாவில் ஒரு உமன் காலேஜில் ஃபர்ஸ்ட் இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து குயின் மேரிஸ் காலேஜில் தான். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து எழுதிக்கலாம். அப்புறம் நிறைய காலேஜஸ் பச்சையப்பா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ்லாம் வந்துட்டு குவிட் இந்தியா மூமெண்ட்ல ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணாங்கன்னு எழுதிக்கலாம். தட் ஏர்போர்ட் இன் சூலூர் வேர் அட்டாக்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் வேர் டீரெயில்ட் இன் கோயம்புத்தூர். காங்கிரஸ் வாலண்டியர்ஸ்லாம் வந்து கிளாஷ்டு வித் த மிலிட்ரி இன் மதுரை. அப்புறம் வந்து போலீஸ் ஃபயரிங்ஸ் அட் ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டையிலலாம் போலீஸ் ஃபயரிங்ஸ் இருந்தது. மெனி யங் மென் அண்ட் உமன், இதுக்கப்புறம் குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மென் அண்ட் உமன் ஜாயின் தி இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். இவ்வளோது பண்ணி குவிட் இந்தியா மூமெண்ட்டை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரூட்டலி சப்ரஸ்டு தி குவிட் இந்தியா மூமெண்ட் இன் இந்தியா. ஃபைனலி இந்தியா வந்து 15th August 1947 வந்து ஃப்ரீடம் அட்டைன் பண்ணாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் கவர்மெண்டோட சீஃப் மினிஸ்டர் ஓ பி ராமசாமி ரெட்டியாக இருந்தார். ஹி பாஸ் த ரெசல்யூஷன் அப்ரிஷியேட்டிங் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி இங்கே எழுதிக்கல. லைக் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் பன்வாரிலால் புரோஹித் 2018 வந்துட்டு ஹி ஹெயில்டு தமிழ் ஒரு மீட்டிங்கில் வந்து தமிழ்நாடு வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்ல ரொம்ப ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணதுன்னு சொல்லி தமிழ்நாட பாராட்டி பேசியிருப்பாரு. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த கரண்ட் அஃபேர் பாயிண்டை இங்கே இன்க்ளூட் பண்ணா தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் அவர் க்வெஸ்சன். மற்றவங்களாம் இன்க்ளூட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல, பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபைனலாவோ இல்லை ஸ்டார்டிங்லோ இன்க்ளூட் பண்ணா ஓகே தி ஃபாலோயிங் தி கரண்ட் அஃபேர்னு ஒரு தாட் வந்துட்டு எவாலுவேட்டருக்கு மனசுல வந்து. ஸோ நமக்கு ஒரு ஹாஃப் மார்க்கோ இல்லை ஒன் மார்க்கோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வரும். அந்த பாயிண்ட் இங்கே எழுதிக்க வேண்டும். அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ ஆல்.